பிறக்கும் இரட்டை இலை எங்கள் அண்ணாவின் பொன்மொழிக்கேற்ப பிறர் இயேசு இயேசை உரமாக்கிக் கொண்டு மக்கள் மீது அதிக அன்பும் அக்கறையும் மரியாதையும் கொண்ட இயக்கமாக விளக்கிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தோற்றுவித்த மாபெரும் இயக்கமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நமது உயிருக்குள் அன்பின் குரலாய் அம்மாவின் உயிர் வாழும் மண்ணில் ஏழை கண்ணீரை துடைத்திடும் வீரலாய் அமைவம் என்னாலும் பாரிசரசியல் வகுப்பவர் இங்கில்லை வாய்ப்புகள் அளிப்போம் இங்கே வாழ்வை அர்ப்பணிக்கும் தொண்டர்களைத்தான் தலைவன் என்றழைப்போம் இதம் கட்சிக்கு ஓடோடி வரும் அன்பர்கள் பல கோடி விழா காணும் நம் ஜோதி விழாமல் காக்கும் நம் நெஞ்சின் நீதி பொன்மான செம்மல்லவர் பொன்னான மொழிப்படி என்னாலும் நடந்திட பார்ப்போம் பொன் விழா காணுகின்ற நன்னாளில் அம்மாவின் அண்ணான மக்கள் பணி ஏற்போம் காற்று அழுத்தார் அழிந்து போகும் மேகம் அல்ல காலம் தாண்டி அழைக்கும் எங்கள் இரட்டையிலை கல்விழுந்தார் பறந்து போகும் காகம் அல்ல கலகம் செய்யும் கரம் ஊறிக்கும் இரட்டையிலை எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் பெரியவர்கள தாய்மார்கள சகோதரர்கள இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்த பகுதி செயலர் மதன் அவர்களுக்கும் பகுதி அவைத்தலைவர் எஸ் எம் ஹுசேன் அவர்களுக்கும் வார்டு செயலாளர் பாஸ்கர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கும் இந்த வார்டிலே வார்டு இன்னொரு செயல் கொடுக்க வேண்டாம் அனைத்து வார்டுடைய பொறுப்பாளர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மாநகராட்சி தேர்தலில் 87வது வார்டுக்கு போட்டியிடக்கூடிய இளங்கோ அவருக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்குமாறு அன்போடு முறையெல்லாம் பாதம் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியிலே குறிப்பாக நான் அமைச்சராக வந்த பின்னால் இந்த பகுதியில் அனைத்து சாலைகளும் வண்டி போற வழி விடுங்கப்பா வண்டி போட்டு கொஞ்சம் நம்மளால கொஞ்சம் ஓரம் வண்டி போட்டு நீ ஓரம் இல்லை வண்டி போறக்கு வழி விடுங்க இல்லை 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 அங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓரம் விட்டு அப்படி அப்படி வண்டி போய்க்கும் கார் போகிறவங்க விட்டுருக்கு கார் போட்டு இன்றைக்கு இந்த பகுதியில் எண்ணற்ற பணிகள் நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் இந்த 9 காலமாக கிட்டத்தட்ட 9-10 காலமாக பல்வேறு பணிகளை நிறைவேற்றிருக்கிறோம். ஆனால் இந்த 9 காலமாக திமுக ஆட்சி வந்த பின்னால் இந்த ரோடே ஒரு உதாரணம். இந்த ரோடு இதுக்கு மேலே எப்படி போட்டிருந்தோம் யூஜி தொடங்கி இதெல்லாம் டெண்டர் விட்டுருந்தோம். இது மட்டுமல்ல எந்த பணி 9 காலமாக நடைபெறவில்லை. திமுக தேர்தல் வாக்குறுதியில் பல்வேறு வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் எதையுமே நிறைவேற்றாத அரசாக இருக்குது. ஆக கண்டிப்பாக இந்த முறை இளங்கோ அவர்கள் ஒரு எளிமையானவர். மழையெல்லாம் வரும்போது இந்த பகுதியில் தண்ணியெல்லாம் நின்றுச்சு எத்தனை வண்டி கேட்டாலும் அனுப்பணும் தண்ணி எடுக்கிறதுக்கு. அதே போல் கொரோனா வந்தபோது ஒவ்வொரு வீடு வீடா கொரோனா பாஸ் கொடுத்தோம் ஆனால் பொங்கல் பொருள் அவங்க எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியும். ஆகவே கூப்பிட்ட குரல் கோடி வரக்கூடிய அருமை தம்பி இளங்கோ அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். கண்டிப்பாக விடுபட்ட பணிகளை கண்டிப்பாக கோவை மாநகராட்சி மேயருக்கு மன்னாட்சிக்கு தான் வரும். இளங்கோ வெற்றி பெற்றால் விடுபட்ட பணிகளை செய்து தருவோம். எந்த நேரத்திலும் உங்களுக்காக பணியாற்றக்கூடிய இளங்கோ அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமை கேட்டு அந்த வரவேற்பு நன்றி நன்றி நன்றி. அதே போல இஸ்லாமியருக்கு எந்த கட்சி சீட் கொடுக்கல நாங்கள் 6 மாநாட்டு கவுன்சிலர் கொடுத்துருக்கிறோம். இந்த பகுதியில் இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த நேரத்திலுமே எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய கட்சி நாங்கள் தான். 6 கவுன்சிலர் வேட்பாளர் நாங்கள் தான் கொடுத்துருக்கோம். அதையும் சிந்தித்து இந்த பகுதியில் கடந்த முறை சொல்ல வேலை இந்த முறை கண்டிப்பாக இளங்கோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாநகராட்சி கவுன்சிலர் வேட்பாளராக 87வது வார்டில் போட்டியிடக்கூடிய கருவை தம்பி கார் இளங்கோ உள்ளவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியிலே அனைத்து திட்டங்களும் நம்ம தான் கொண்டு வந்தோம். இந்த பகுதி மட்டுமல்ல, நம்ம தொகுதி மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். 50 ஆண்டுகளாக வளர்ச்சி கொடுத்துருக்கிறோம். பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குண்டை திட்டம், 6 புதிய கல்லூரி, அரசு மருத்துவமனை மேம்பாடு, பல்வேறு திட்டங்களை வந்து கணித்தான். சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி இருந்தால் இங்கே முழுமையாக நமக்கு வெற்றி தான், 11 வெற்றி ஜெயித்தோம். இன்றைக்கு 9 மாத காலமாக எந்த பணியும் நடக்கலை. நம்ம தொகுதி, நம்ம பகுதி புறக்கணித்தா கோவை மாவட்டத்தில் எதுவும் நடக்கலை. நிறைய ரோடெல்லாம் கூட டேமேஜ் ஆனது, நம்ம டெண்டர் விட்டுருந்து அதையும் நிறுத்திட்டாங்க. ஆகவே விடுபட்ட பணிகள் தொடர்ந்து செய்தில இளங்கோ அவர்களுக்கு இரட்டை இலக்கத்தில் வாக்களிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறோம். நான் இன்றைக்கும் ஒரு சகோதரன், இன்றைக்கு 4 மாவட்டத்துக்கு பொறுப்பானதாலும் கூட இங்கே வந்து நான் எப்பவுமே ஓட்டு கேட்க வந்தேன், உங்களை பார்க்கறதுக்கு வந்தோம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் தம்பி இளங்கோ அவர்கள் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி மழை வந்து தான் பல பிரச்சனை இருக்கும்போதெல்லாம் நம்ம தான் பணியாற்றுகிறோம். இப்போ யாருமே கேட்குறதில்ல. குடிநீர் கூட நம்ம அதிகமாக வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ அது கூட டிஸ்ட்ரிபியூட் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அது நம்முடைய கவுன்சில் ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லை, கொரோனா வந்துச்சு திமுக பேரில் யார் இது கண்டுகள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம பேரில் மருந்து அடித்தோம், இல்லை கண்ட்ரோல் பண்ணோம், நிறைய பெட் ரெடி பண்ணோம், இஎஸ்ஐ மருந்து நல்லா வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லை, பொங்கல் பொருள் கொடுத்தாங்க. 2000 ரூபா பணம் எடப்பாடி கொடுத்தா, எனக்கு பணம் கொடுக்கல, பொங்கல் பொருள் எப்படி கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம கொடுத்தோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். கொரோனா வந்த டைமில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்ம பாக்ஸில் போட்டு ஒரு பொருள் கொடுத்தனமா, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாக்ஸில் போட்டு எல்லா பொருளும் பாக்ஸில் வீடு வீடாக கொடுத்தோம். நம்ம இருக்கும்போது அந்த பாக்ஸில் எப்படி பொருள் தரமாக இருந்தது, 22 பொருள் கொடுத்தோம், எல்லாமே குடும்பம் நம்ம குடும்பமாக கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு திமுக கொடுத்தது நம்ம கொடுத்தா தான் வித்தியாசம். ஆகவே என்றைக்கும் ஒரு சகோதரனுக்கு சொல்லி, அது மட்டும் இந்த ஆட்சி வரும்போது சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி மாதம் 1000 ரூபா தரேன்னு சொன்னாங்க, நிறைய கடன் எடுத்து சொன்னாங்க, எதுவுமே செய்யலை. ஆகவே முழுமையாக நம்முடைய அருமை தம்பி இளங்கோவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா கேட்டு அந்த வரவேற்புக்கு நன்றி, நன்றி, நன்றி.